வணக்கம் மாணவர்களே, இன்று நாங்கள் தரம் பத்திற்கான சுகாதாரம் உடற்கல்வியின் பாடத்தில் சரியான கொடுநிலைகளை பேணுவோம் என்னும் தலைப்பின் அலகு மூன்றினை இன்று நோக்குவோம். அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் இப்பாடத்தின் தேர்ச்சி மற்றும் தேர்ச்சி மட்டத்தை பார்ப்போமாயின், தேர்ச்சி ஆரோக்கிய வாழ்வை மேற்கொள்ளவென சரியான கொண்டநிலைகளை வெளிக்காட்டுவார். தேர்ச்சி மட்டம் உயிரியல் பொறியியலின் அடிப்படைகளை விளங்கி சரியான கொண்டநிலைகளை வெளிக்காட்டுவார். அடுத்ததாக கற்றல் பேறுகளை நோக்குவோம் எனின், முதலாவது கொண்டநிலைகளில் ஆதிக்கம் செலுத்தும் உயிரியல் பொறியியலின் அடிப்படைகளை ஆராய்வார். ரெண்டாவது கொண்டநிலை பாவனையின் போது உயிரியல் பொறியியல் அடிப்படைகளை பயன்படுத்துவார். மூன்றாவது கற்றற்பேறாக உயிரியல் பொறியியல் விஞ்ஞான அடிப்படைகளை கைக்கொள்வதன் மூலம் கொண்டநிலைகளை செயற்திறனுடன் பேணுவார். சரிவிலே நாங்கள் தேர்ச்சி, தேர்ச்சி மட்டம், கற்றல் பேறுகள் போன்றவற்றை பார்வையிட்டோம். மாணவர்களே, இனி நாம் பாடப்பெறப்பிற்குள் நுழைவோமாயின், முதலாவதாக கொண்டநிலை என்னும் பதத்தினை நோக்குவோம். கொண்டநிலை என்றால் என்ன, அதன் எண்ணக்கருக்களை நாங்கள் நோக்குவோமாயின். மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், நீங்கள் தரம் ஆறிலிருந்து கொண்டநிலை பற்றிய எண்ணக்கருக்களை ஏற்கனவே கற்றுள்ளீர்கள். தரம் பத்தில் நாங்கள் சற்று விரிவாக கொண்டநிலையை பற்றி நோக்குவோமாயின், கொண்டநிலை இயக்கத்தின் போது அல்லது ஓய்வில் உள்ளபோது குறைந்தளவிலான சக்தி பிரயோகத்திலும் உடல் உறுப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் உடற்பாகங்கள் அனைத்தையும் சரியான முறையில் பேணுதல் கொண்டநிலை ஆகும். இந்த எண்ணக்கருவை நாங்கள் சுருக்கமாக கூறின், நாம் ஒரு செயற்பாடை செய்யும் போதோ அல்லது ஓய்வில் உள்ள போதோ எமது உடல் காட்டும் சரியான மெய்நிலையை நாங்கள் கொண்டநிலையென கருதலாம். அடுத்ததாக இந்த கொண்டநிலை வந்து இரண்டு வகைப்படும். முதலாவது நிலையான கொண்டநிலை. உங்களுக்கு தெரியும், அந்த நிலையான கொண்டநிலைக்குள் பார்த்தீங்களன்னு சொன்னால், உதாரணமாக நிற்றல், அமர்தல், படுத்தல் போன்ற மூன்று செயற்பாடுகளும் நிலையான கொண்டநிலைக்குள் அடங்குகின்றன. அடுத்த வகையை பார்ப்போம். அடுத்ததாக அசையும் கொண்டநிலை. இந்த அசையும் கொண்டநிலைகளுள் நடத்தல், ஓடுதல், பாய்தல் இவை தவிர தள்ளுதல், இழுத்தல், ஆடுதல் போன்ற ஏனைய அனைத்து அசைவு செயற்பாடுகளும் அசைவு கொண்டநிலைகளுக்குள் அடங்குவனவாகும். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் கொண்டநிலையை பாதிக்கும் உயிரியல் பொறிமுறை காரணிகள். அதாவது எமது உடல் ஒரு செயற்பாடு செய்யும் போது எமது உடல் காட்டும் கொண்டநிலையை விஞ்ஞானத்துடன் தொடர்படுத்தி உயிரியல் பொறிமுறை காரணிகளாக இங்கே நாங்கள் நோக்குவோம். அந்த வகையில் முதலாவதாக புவியீர்ப்பு மையம், சென்டர் ஆஃப் கிரேவிட்டி. இரண்டாவதாக சமநிலை, பேலன்ஸ். இரண்டை நாங்கள் நோக்குவோமாயின், இந்த புவியீர்ப்பு மையம் சமநிலை என்பன விளையாட்டு செயற்பாடுகளுக்கு முக்கியமான உயிரியல் பொறிமுறை காரணிகள் ஆகும். உங்களுக்கு மாணவர்களே, இந்த உயிரியல் பொறிமுறை காரணிகள் ஆறு காணப்படுகின்றன. புவியீர்ப்பு மையம், சமநிலை, விசை, விசையின் திசை, சடத்துவம், விசையின் மருதாக்க விசையனு உந்தம் என்று சொல்லி உங்களுக்கு இவற்றை தவிர இன்னும் பல வகையான உயிரியல் பொறிமுறை காரணிகள் விளையாட்டு செயற்பாடுகள் செல்வாக்கு செலுத்துகின்றன. ஆனால் நாங்கள் தற்போது தரம் பத்தில் புவியீர்ப்பு மையத்தையும் சமநிலையையும் பற்றி மாத்திரம் நோக்குவோம். ஏனியவை பற்றி தரம் பதினொன்றில் நீங்கள் கற்கலாம்.
அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக புயிர்ப்பு மையம், சென்டர் ஆஃப் கிரேவிட்டி என்றால் என்ன, அதன் எண்ணக்கருக்களை நாங்கள் நோக்குவோமாயின், எந்த ஒரு பொருளை போன்றும் மனித உடலும் பல்வேறு துணிக்கைகளால் ஆக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், மனிதன் உடல் வந்து கலங்களால் ஆக்கப்பட்டுள்ளது. எல்லா துணிக்கைகளுக்கும் ஒரு நிறை ஒன்று உள்ளது. இந்நிறையானது புள்ளி ஒன்றினை மையப்படுத்தி இயங்குகின்றது. இப்புள்ளியே புவியீர்ப்பு மையம் என்போம். அதாவது பிள்ளைகள், ஏதாவது ஒரு செயற்பாடை நாங்கள் செய்யும் போது அல்லது ஏதோ ஒரு பொருள் ஒன்றினை நாங்கள் எடுக்கும்போது அந்த பொருளுக்கு கட்டாயம் நிறை ஒன்று காணப்படும். அந்த நிறை வந்து செயற்படும் பொழுது ஒரு புள்ளி, ஒரு மையத்தை சுற்றித்தான் அந்த நிறை வந்து இயங்குகின்றது. அந்த மையத்தை தான் நாம் புவியீர்ப்பு மையம் என்போம். இந்த பாருங்க, உங்களுக்கு இதில் ஒரு அனிமேஷன் ஒன்று காட்டப்பட்டுள்ளது. இந்த அனிமேஷன் காட்சியை நாங்கள் பார்த்தோமானால் ப்ளஸ் அண்டு ஒரு ரெட் கலரால் சிவப்பு கலரால் உங்களுக்கு ஒரு குறியீடு ஒன்று காணப்படுகின்றது. அந்த குறியீட்டில் பார்த்தீங்களன்னா அதுதான் புவியீர்ப்பு மையம். அந்த புவியீர்ப்பு மையத்தை சுற்றி ஒரு பொருள் ஒன்று இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. ஒரு திணிவை கொண்ட ஒரு பொருள் ஒன்று இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. ஆகவே இந்த அனிமேஷன் காட்சி மூலம் உங்களுக்கு மிகவும் தெளிவாக விளங்கி இருக்கும் என நினைக்கின்றேன். புயிர்ப்பு மையத்தை சுற்றி ஒரு துணிவை, ஒரு நிறைய கொண்ட பொருள் ஒன்று இங்கு உங்களுக்கு சுற்றி கொண்டிருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. ஆகவே நாங்கள் இந்த புவியீர்ப்பு மையத்தினை நாங்கள் சரியான புயிர்ப்பு மையத்துக்குரிய சரியான வர விளக்கணத்தை நாங்கள் கொடுப்போம் ஆயின், எந்த ஒரு கொன்னிலையிலும் உடலின் நிறை குறித்த ஒரு புள்ளியை சுற்றி இயங்குகின்றது. அப்புள்ளி புவியீர்ப்பு மையம் ஆகும். மீண்டும் ஒரு முறை இந்த வர விளக்கணம், எந்த ஒரு கொன்னிலையிலும் உடலின் நிறை குறித்த ஒரு புள்ளியை சுற்றி இயங்குகின்றது. அப்புள்ளி புவியீர்ப்பு மையம் ஆகும். இந்த புவியீர்ப்பு மையமானது ஒருவரின் உயரம் மற்றும் உடலின் கொன்னிலைக்கேற்ப புவியீர்ப்பு மையம் மாறுபடும். அதாவது ஒருதற்ற உயரம், ஒரு மனிதன்ட உயரம் அல்லது அந்த மனிதன் ஒரு செயற்பாடு செய்யும் போது அவன் உடல் காட்டுற கொன்னிலைக்கு ஏற்ப எங்களுக்கு இந்த புவியீர்ப்பு மையம் வந்து மாறுபட்டு கொண்டிருக்கு. எனவே நாங்கள் அந்த புவியீர்ப்பு மையத்தை பற்றி இனி நாங்கள் சற்று விரிவாக நோக்குவோம். ஆனால் உங்களுக்கு தெரியும், இதில் ஒரு வரிப்படம் ஒன்று காட்டப்பட்டுள்ளது. எனவே பிள்ளைகளை, இந்த படத்தை நீங்கள் நோக்குவீர்களானால் இங்கு வந்து ஒரு வரிப்படத்தில் சிவப்பு கலரில் ஒரு புள்ளி ஒன்று காட்டப்பட்டிருக்கும். அந்த புள்ளி தான் புவியீர்ப்பு மையம். அதாவது ஒரு மனிதன் இரண்டு கைகளையும் பக்கத்துக்கு விட்டு நிமிர்ந்து நிற்கும் போது அவன் உயரத்தின் 56 வீதத்தில் புவியீர்ப்பு மையம் அங்கு அமைந்திருக்கும். அடுத்ததாக இந்த புவியீர்ப்பு மையம் அமைந்துள்ள விதத்தை நாங்கள் நோக்குவோம். அதாவது மனிதன் பல செயற்பாடுகள், அன்றாடம் பல செயற்பாடுகளை செய்வதை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த வகையில் இந்த சில செயற்பாடுகள் இங்கு உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. அந்த வகையில் பார்த்தீங்களன்னு சொன்னால், அந்த சில செயற்பாடுகளின் போது புவியீர்ப்பு மையம் அமைந்துள்ள இடத்தினை குறிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு வந்து புவியீர்ப்பு மையம் நீல கலரால் குறிக்கப்பட்டுள்ளது. முதலாவது படத்தை பார்க்கும்போது இரண்டு கைகளையும் மேலே தூக்கும்போது உங்களுக்கு தெரியும், புவியீர்ப்பு மையம் மேல் நோக்கி நகருகின்றது. அடுத்த இரண்டாவது படத்தில் பார்த்தால் ரெண்டு கைகளையும் விரிக்கும் போது மேல் நோக்கி இருந்த புவியீர்ப்பு மையம் சற்று கீழ் நோக்கி நகர்ந்து வந்துள்ளது. அடுத்தது மூன்றாவது படத்தை நீங்கள் பார்த்தீர்களானால், இந்த மூன்றாவது படத்தில் பெண் ஒருவர் குனிந்து தரையை தொடும்போது புவியீர்ப்பு மையம்
ரெண்டாவது நிமிடம் இன்னும் கீழ் நோக்கி காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். மாணவர்களே, இது மாத்திரமில்லை, அடுத்தது இன்னும் இரு படங்கள் உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. அந்த வகையில் அந்த படத்தை பார்ப்பீர்களானால், முதலாவது படத்தில் ஒரு குறுந்தூர ஓட்ட வீரன் ஒருவரின் புறப்பாட்டிற்கான கொன்னிலை காணப்படுகின்றது. அந்த கொன்னிலையை பார்த்தோமானால் அங்கு புவிப்பு மையம் மிகவும் தாழ் மட்டத்தில் காணப்படுகின்றது. அதே மாதிரி இரண்டாவது படத்தினை நாங்கள் நோக்கும்போது ஒரு பெண்மணி புத்தகங்களை காவி செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் பார்த்தால் அவரின் உயரத்தின் 56 வீதத்தில் புயிர்ப்பு மையம் அமைந்துள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. எனவே இதிலிருந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். என்னென்று சொன்னால், நாங்கள் ஒவ்வொரு செயற்பாட்டை செய்யும்போது அசைந்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஒவ்வொரு நாங்கள் அசைய 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 புயிர்ப்பு மையம் எமது செயற்பாட்டுக்கு ஏற்றவாறு அசைந்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே நீங்கள் தற்போது புவியீர்ப்பு மையத்தை பற்றி கற்றிருப்பீர்கள். அடுத்ததாக நாம் சமநிலையை பற்றி நோக்குவோம். முதலாவதாக சமநிலை என்றால் என்ன, அதன் எண்ண கருக்களை நோக்குவோம். ஆயின் ஒரு பொருளின் மீது செயற்படுகின்ற அனைத்து விசைகளின் விளையுள் விசை அப்பொருளை சமநிலையில் வைத்திருக்கும். அதாவது ஒரு பொருள்ல செயற்படுகிற அனைத்து விசைகளின் விளையுள் விசைதான் அப்பொருளை சமநிலையில் வைத்திருக்குமா. அதாவது உங்களுக்கு தற்போது இதிலே ஒரு படம் ஒன்று காட்டப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு சீசோவின் படம். இதில் பார்த்தீங்களன்னு சொன்னால் நடுவில் உங்களுக்கு சமநிலை காணப்படுகின்றது இந்த சீசோ. ஏனெனில் இந்த சீசோவின் இரு மரங்களிலும் சரிசம திணிவுள்ள பொருட்கள் வைக்கப்பட்டிருப்பதால் இங்கு வந்து சமநிலை பேணப்படுகின்றது. அதாவது பாருங்கோ, புவியீர்ப்பு மையத்தை சுற்றி ஒரு திசையில் ஏற்படும் பாதிப்புக்கு சமனான விசை எதிர் திசையிலும் ஏற்படுமாய் அப்பொருள் சமநிலையில் இருக்கும். தற்போது இந்த படத்தை பார்த்தீர்களா, இரு சீசோ காணப்படுது. அதில் இரண்டு சிறுவர்கள் விளையாடி கொண்டு பெறுகின்றது. இந்த இரண்டு சிறுவர்களும் தங்கள் காலால் ஒரு விசையை வந்து பிரயோகிக்கின்றார்கள். அந்த விசையை பிரயோகிக்கும் போது எதிர் திசையில் இருக்கிற இன்னொரு சிறுவனும் அதுக்கு சமனான விசையை எதிர் திசையில் பிரயோகிக்கிறதால தான் இந்த சீசோ வந்து சமநிலையில் காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே பிள்ளைகளே, சமநிலை எவ்வாறு செயற்படும் விதத்தை நாங்கள் நோக்கினோம். அடுத்ததாக கொன்னிலைகளின் போது சமநிலையை பேணும் காரணிகளை பற்றி நாங்கள் சற்று விரிவாக பார்ப்போம். அதாவது கொன்னிலையின் போது சமநிலையை பேணும் காரணிகள் என்பது, நாங்கள் ஒரு செயற்பாட்டை செய்யக்கும் அது உடல் காற்று சரியான நிலை கொன்னிலை என நாங்கள் கற்றுள்ளோம். நாங்கள் ஒரு செயற்பாட்டை செய்யும்போது உடல் கொன்னிலையை காட்டுதாயின் அந்த காற்றோ கொன்னிலைக்கு எவ்வாறு சமநிலையை நாங்கள் பேணுறோம், என்னென்ன காரணிகள் எமது சமநிலையை பேணக்கூடியதாக இருக்குது என்று சொல்லி நாங்கள் நோக்குவோம். அந்த வகையில் முதலாவது நாங்கள் பார்ப்போம், தாங்கும் பாதத்துக்கு நீர் மேலாக புவியீர்ப்பு மையம் அமைதல். ரெண்டாவது, புவியீர்ப்பு மையம் கீழ் மட்டத்தில் இருத்தல். மூன்றாவது, தாங்கும் பாதங்கள் அகலமாய் இருத்தல். தாங்கும் பாதங்கள் அகலமாயிருத்தல் அல்லது தாங்கும் பரப்பு அதிகமாக காணப்படுதல். நாலாவது, உடல் அவயவங்கள் எதிர் திசைகளில் செயற்படுதல். ஐந்தாவது, வெளியே இருந்து வெறும் விசையை நோக்கி உடலை வளைத்தல். எனவே இதில் ஐந்து காரணிகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஐந்து காரணிகளை பற்றியும் நாங்கள் அடுத்ததாக சற்று விரிவாக நோக்குவோம். ஆயின் நிற்கும் நிலையில் மேல் குறித்த காரணிகள் பாதிக்கும் விதம்.
உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஐந்து காரணிகள்லையும் முதலாவது தாங்கும் பாதத்திற்கு நேர்மேலாக புயிர்ப்பு மையம் அமைதல் என்றதை பற்றி நாங்கள் சற்று விரிவாக நோக்குவோம். இதில் உங்களுக்கு ஒரு நிற்றலுக்குரிய ஒரு படம் ஒன்று உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. அதில் அந்த படத்தை நாங்கள் நோக்குவோமானில் கால்களை ஒன்றாக வைத்து நிமிந்து நிற்கின்றார். கால்களை ஒன்றாக வைத்து நிமிந்து நிற்கும்போது புவியீர்ப்பு மையம் பாதங்களுக்கு செங்குத்தாக உயர்ந்து அமைந்திருக்கும். அதாவது தாங்கும் பாதத்திற்கும் மேலாக புவியீர்ப்பு மையம் அமையும். அதாவது இது உங்களோட தாங்கும் பாதமாக இருந்தால் உங்களோட புவியீர்ப்பு மையம் எங்கு காணப்படும் என்று சொன்னால் தாங்கும் பாதத்துக்கு செங்குத்தாக, தாங்கும் பாதத்திற்கு செங்குத்தாக, அல்லது இது ஒரு தாங்கும் பரப்பு ஆயின் அந்த பரப்பிற்கு செங்குத்தாக மேலே உயர்ந்து 56 வீதத்தில் புவியீர்ப்பு மையம் அமையும். அதில் உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது இவ்வாறு புவியீர்ப்பு மையம் அமைந்தால் அங்கு வந்து சமநிலையில் கொன்னிலை காணப்படும். பாருங்கோ, முதலாவது படத்தை நாங்கள் பார்த்தோம். ஒருவர் இரண்டு கைகளையும் உடலுக்கு பக்கத்தில் விட்டு நிமிந்து நிற்கும்போது புவியீர்ப்பு மையம் எவ்வாறு அமைந்துள்ளதென்றும் என்று பார்த்தோம். அடுத்தது இந்த படத்தை நீங்கள் நோக்கும்போது இப்படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு தமது உடலையும் முழங்கால்களையும் மடிக்காமல் உடலை முன்னால் தள்ளி கொள்வாராயின் ஒரு சந்தர்ப்பத்தில் தனது சமநிலையை காத்து கொள்ள முடியாமல், அதாவது தனது சமநிலையை பாதுகாத்து கொள்ள முடியாமல் முன்னோக்கி விழுவதற்குரிய சந்தர்ப்பம் அதிகமாகும். ஏனெனில் முன்னால் உடலை தள்ளும்போது புவியீர்ப்பு மையத்தின் ஊடாக உள்ள செங்குத்துக்கோடு அடிப்பாதத்தின் எல்லைக்கு வெளியே பயணம் செய்யும். எல்லையை கடக்கும் போது உடம்பின் சமநிலை இழக்கப்படும். அதாவது உங்களுக்கு தெரியும், நாங்கள் நேரே நிற்கும்போது எமது புவியீர்ப்பு மையம் உடலின் நிறையில் 56 வீதத்தில் காணப்படும். ஆனால் இந்த படத்தை நாங்கள் பார்த்தோமானால் தாங்கும் பாதத்தை, அதாவது முழங்காலை மடிக்காமல் உடலை நாங்கள் வளைக்கும் போது என்ன செய்யும், நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் விழக்கூடியதாக காணப்படும். ஏனென்று பார்ப்போமானால் அடிப்பாதம், உங்களுக்கு அந்த படத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அடிப்பாதம், அடிப்பாதத்துக்கு சற்று முன்னோக்கித்தான் எங்களுக்கு முன்னோக்கி செங்குத்தாக புவியீர்ப்பு மையம் காணப்படுகின்றது. ஆகவே இங்கு தாங்கு பரப்புக்கு பரப்பை விட்டு வெளியில் அங்கு வந்து புவியீர்ப்பு மையம் வெளியில் சென்றுள்ளதால் அங்கு வந்து சமநிலை இழக்கப்படுகின்றது. அதாவது உடலின் சமநிலை இழக்கப்படுறதால நாங்கள் என்ன செய்வோம், ஒரு சந்தர்ப்பத்தில் முன்னோக்கி வளையக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் விழுவதற்குரிய சந்தர்ப்பம் அங்கு அதிகமாக காணப்படுகின்றது. வேறு இங்கே பாருங்கள், இது எங்களோட புயிர்ப்பு இது எங்களோட தாங்கும் பாதம் என்று சொன்னால் நாங்கள் இப்படி நிற்கும்போது வளைஞ்சு நிற்கும்போது புயிர்ப்பு மையம் எங்கே நிற்க போது தாங்கும் பாதத்திற்கு முன்னால் நிற்க அங்கே வந்து என்னது நடந்திருக்குதுன்னு சொன்னால் தாங்கும் இந்த பரப்புக்கு வெளியில் புயிர்ப்பு மையம் காணப்படுகின்றது. என்றபடியாக அங்கே சமநிலை குழப்பம் ஒன்றுங்களுக்கு காணப்படுறதால இங்கே வந்து சமநிலை இழக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக காணப்படுகின்றது. அடுத்ததாக இவ்வாறான சில விளையாட்டு செயற்பாடுகளின் போது புவியீர்ப்பு மையம் தாங்கும் பாதத்துக்கு செங்குத்தாக செயற்படல், நாங்கள் இந்த புவியீர்ப்பு மையம் தாங்கும் பாதத்துக்கு செங்குத்தாக செயற்படுவதை நாங்கள் சில விளையாட்டுகளில் நோக்கலாம். அவ்வாறான சில விளையாட்டுகளை நாங்கள் இங்கு பார்ப்போமானால்
இதில் உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது ஜிம்னாஸ்டிக் விளையாட்டின் போது தலைகீழாக நிற்றல். ஜிம்னாஸ்டிக் விளையாட்டின் போது தலைகளாக நிற்கும் போது புவியீர்ப்பு மையம் வீரரின் கைகளுக்கிடையில் தாங்கு தளத்திற்கு நேர் மேலாக காணப்படும். இந்த படத்திலே நீங்கள் பார்த்தீங்களென்று சொன்னால் கைகள் இரண்டும் தாங்கு தளத்தில் தொடர்பட்டபடி இருக்கும். இங்கே வந்து புவியீர்ப்பு மையம் வந்து தாங்கு தளத்துக்கு நேர்மேலாக, அதாவது இரு கைகளுக்கும் இடையில் நேர்மேலாக காணப்படுகின்றது. உடல் ஏதாவது திசைக்கு வளையும் போது புவியீர்ப்பு மையமும் அதன் திசையில் பயணம் செய்யும். இதனால் வீரரின் சமநிலை பேணப்படுகின்றது. ஆகவே மாணவர்களே, உங்களுக்கு இதை நீங்கள் விளங்கி கொண்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். அதாவது புயிர்ப்பு மையம் வந்து எமது உடல் அசை அசை எந்த திசையில் நாங்கள் உடலை அசைக்கின்றோமோ அந்த திசைக்கு புயிர்ப்பு மையம் நகர்ந்து செல்வதால் எங்களுக்கு உடலின் சமநிலை வந்து பேணப்படுகின்றது. இந்த இவ்வாறான செயற்பாடை நாங்கள் கூடுதலாக ஜிம்னாஸ்டிக் விளையாட்டுகளில் காணலாம். அங்கு வந்து அசைவு செயற்பாடு மிகவும் விரைவாக அடிக்கடி நடைபெறுவதால் புவியீர்ப்பு மையத்தின் அசைவும் விரைவாக செயற்படுகின்றது. அவ்வாறு விரைவாக புவியீர்ப்பு மையம் செயற்படும் போது அங்கு சமநிலையும் பேணப்படுவது அதிகமாக காணப்படும். அந்த வகையில் இதில் உங்களுக்கு ரெண்டு அடுத்த விளையாட்டு செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கும்போது இதில் ரெண்டு படம் காட்டப்பட்டுள்ளது. ஒன்று வந்து குறுந்தூர ஓட்ட விளையாட்டு புறப்பாட்டு வீரன்ற நிலையையும், அது ஏ என்ற எழுத்தால் குறிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த படத்தை நாங்கள் நோக்குவோமானால் ஜிம்னாஸ்டிக் விளையாட்டு செயற்பாட்டின் ஆரம்ப நிலையும் பி என்ற படத்தால் உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பங்கள் இரண்டிலும் வீரரின் உடல் புவியீர்ப்பு மையம் தாங்கு பாதத்தின் மேலே அமைந்துள்ளது. இந்த சந்தர்ப்பம் ரெண்டையும் நாங்கள் நோக்குவோம். இங்கு பார்த்தீங்களென்று சொன்னால் புவி அந்த தாங்கு பரப்புக்கு நீர் மேலாக செங்குத்தாக வந்து புவியீர்ப்பு மையம் அமைந்துள்ளதால் அங்கு வந்து சமநிலை காணப்படுகின்றது. இங்கு உங்களுக்கு தெரியும் புவியீர்ப்பு மையம் சிவப்பு நிற புள்ளிகளால் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இடையிட்ட கோடுகளால் செங்குத்தாக அந்த புவியீர்ப்பு மையம் தாங்கு பாதத்தில் தொடர்புள்ளதும் காட்டப்பட்டுள்ளது. ஆகவே நாங்கள் தாங்கு பரப்புக்கு செங்குத்தாக அல்லது தாங்கு பாதத்துக்கு செங்குத்தாக புவியீர்ப்பு மையம் செயற்படுகின்றது என்பதை நாம் அறிந்திருந்தோம். ரெண்டாவதாக புவியீர்ப்பு மையம் கீழ் மட்டத்தில் இருப்பதனாலும் எங்களுக்கு சமநிலை பேணப்படுகிறது என்பதை நோக்குவோம். அந்த வகையில் இங்கு உங்களுக்கு ஏ பி என இரண்டு படங்கள் காட்டப்பட்டுள்ளது. அந்த இரண்டு படங்கள் குவளை ஒன்று தரையுடன் தாங்கு தளத்துடன் தொடர்பில் காணப்படுகின்றது. அதில் ஏ படத்தை நாங்கள் நோக்குவோமாயின் அங்கு வந்து குவளை நிமிர்ந்த வண்ணம் காணப்படுகின்றது. அந்த நிமிர்ந்த வண்ணம் காணப்படும் போது அதன் தாங்கு பரப்பு பி படத்தை விட அதிகமாக காணப்படுகின்றது. அதனால் உங்களுக்கு தெரியும் அந்த புவியீர்ப்பு மையம் கீழ் மட்டத்தில் காணப்படுகின்றது, கீழ் நோக்கி காணப்படுகின்றது. ஆனால் நீங்கள் பி படத்தை பார்வையிடும் போது குவளையானது தலைகீழாக தளத்துடன் தாங்கும் தளத்துடன் தொடர்பில் காணப்படுகின்றதால் அங்கு வந்து தாங்கு பரப்பு வந்து மிகவும் குறைவாகவும் காணப்படுகின்றது. அதனால் வந்து புவியீர்ப்பு மையம் மேலே சற்று உயர்ந்து காணப்படுகின்றது. ஆகவே உங்களுக்கு இப்படத்தில் தெரிகின்றது புவியீர்ப்பு மையம் படம் ஏயை விட புவியீர்ப்பு மையம் படம் பியில் அதிகமாக காணப்படுறபடியாக அங்கு வந்து
சமநிலை குறைவாக காணப்படும். எனவே இந்த இரு குவளைகளையும் நாங்கள் தள்ளும் போது எங்களுக்கு முதலில் சமநிலையற்று விழுவது பி படமாகும். ஏனெனில் ஏ படத்தில் புவியீர்ப்பு மையம் வந்து பி படத்தை விட மிகவும் தாழ் நிலையில் காணப்படுறபடியா இங்கு வந்து ஏ படத்தில் சமநிலை அதிகமாகும். அதாவது படம் ஏ, படம் பி ஆகிய இரு படங்களிலும் படம் ஏயின் சமநிலை அதிகமாகும். எனவே இந்த தாழ் மட்டத்தில் புவியீர்ப்பு மையம் தாழ் மட்டத்தில் காணப்படுவது பற்றிய விளையாட்டு செயற்பாடுகளை நாங்கள் நோக்குவோமெனில் இதற்கு சிறந்த உதாரணமாக குண்டு போடும் வீரர் தனது கையிலிருந்து குண்டு வெளிப்பட்டதன் பின்னர் தனது உடலினை முன்புறமாகவும் பின்புறமாகவும் வளைப்பதன் மூலம் தனது சமநிலையை பாதுகாக்கின்றான். அதாவது குண்டு போடும் வீரர் ஒருவர் என்ன செய்கின்றார், குண்டினை பற்றி கையிலிருந்து குண்டை வெளிப்பட்டதன் பின்னர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் உடலினை முன்பக்கமாக பின்பக்கமாக வளைப்பதன் மூலம் தனது சமநிலையை பாதுகாக்கின்றார். அது எவ்வாறெனில் உங்களுக்கு தெரியும், ஒரு குண்டு போடும் வீரர் ஒருவரின் இரு நிலைகளுக்குரிய படங்கள் இங்கு காட்டப்பட்டுள்ளது. அந்த படத்தில் முதலாவது படத்தை நாங்கள் நோக்குவோமேனின் அவர் கையிலிருந்து குண்டு விடுபட்ட சந்தர்ப்பத்தில் எமது அவரின் உடலில் புவியீர்ப்பு மையம் எந்த இடத்தில் இருப்பதென்றதை நீங்கள் அவதானியுங்கள். அதே நேரத்தில் இரண்டாவது படத்தை நோக்கும்போது புவியீர்ப்பு மையம் ஒரு அந்த வீரரின் கைகளிலிருந்து குண்டு விடுபட்ட பின்னர் அந்த வீரனின் உடலானது முன்புறமாக வளைந்து காணப்படுகின்றது. அவ்வாறு வளைந்து காணப்படும் போது அங்கு புவியீர்ப்பு மையம் கீழ் நோக்கி காணப்படுகிறதால அவற்றை குண்டு போடும் வீரனின் சமநிலை வந்து அங்கு பாதுகாக்கப்படுகின்றது. எனவே இந்த இரண்டு படங்களை நோக்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு வீரன் உடலின் புவியீர்ப்பு மையம் திகவும் தாழ் நிலையில் செயற்படுறதால அவன் சமநிலை வந்து எங்களுக்கு இங்கு பேணப்படுகின்றது. மாணவர்களே, நாம் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். புவியீர்ப்பு மையம் கீழ்மட்டத்தில் காணப்படுவதற்கான இன்னொரு விளையாட்டு செயற்பாட்டின் போது கீழ்மட்டத்தில் எவ்வாறு காணப்படுகின்றது என நோக்குவோமாயின் இதில் உங்களுக்கு படம் காட்டப்பட்டுள்ளது. முழங்காலில் சற்று மடித்து நிற்கும் போது கூடைப்பந்தாட்ட வீரரின் புவியீர்ப்பு மையம் நின்று கொண்டிருக்கும் வீரரின் புவியீர்ப்பு மையத்தை விட மிகவும் கீழாக காணப்படுவதனால் முழங்காலில் மடித்து நிற்கும் வீரற்ற சமநிலை அதிகம் ஆகும். அதாவது இதில் இரண்டு படங்கள் காட்டப்பட்டுள்ளது. அதாவது ஒரு கூடைப்பந்தாட்ட வீரன் ஒருவர் பந்தினை வைத்திருக்கும் காட்சியானது இங்கு காணப்படுகின்றது. அந்த வீரர் பந்தினை உயர்த்தி வைத்திருப்பதிலும் பார்க்க உயர்த்தி வைத்திருக்கும் போது அவரின் கால்கள் வந்து ஒன்றாக காணப்படுகின்றது ஒன்று, மற்றது உயர்ந்து வரும் சந்தர்ப்பத்தில் அவற்றை புவியீர்ப்பு மையம் மேல் நோக்கி காணப்படுகின்றது. ஆனால் அடுத்த படத்தை பார்த்தீங்களன்னு சொன்னால் அந்த படத்தில் இரண்டு கால்களும் சற்று அகல விரித்து கால்கள் முழங்காலில் மடிக்கப்பட்டதால் புவியீர்ப்பு மையம் வந்து கீழ் நோக்கி காணப்படுகின்றது. எனவே அங்கு முழங்கால் மடிக்கப்பட்ட வீரரின் சமநிலை வந்து இங்கே அதிகமாக காணப்படுகின்றது. ஆகவே கூடைப்பந்தாட்ட வீரர் ஒருவருக்கு இவ்வாறான சமநிலையின் போது நாங்கள் பந்து பரிமாற்றம் செய்வது மிகவும் இலகுவானதாக காணப்படுவதோடு பந்தினை பெற்றுக்கொள்வதும் எங்களுக்கு இலகுவாக அமைகின்றது. அடுத்ததாக நாங்கள் தாங்கும் பாதங்கள் அகலமாய் இருத்தல். அதாவது நாங்கள் ஒரு கொன்னிலை செயற்பாட்டின் போது எமது சமநிலையை நாங்கள் மேற்பேணுவதற்காக தாங்கும் பாதங்கள் அகலமாக இருக்க வேண்டியது
அவசியமாகும். அதாவது தாங்கும் பரப்பு அதிகமாக காணப்படுதல் அவசியமாகும். பொருள் ஒன்றின் தாங்கும் பாதங்கள் அகலமாயிருக்கும் போது அங்கு சமநிலை அதிகரிக்கும். ஒருவர் இரு பாதங்களையும் ஒன்றாக குவித்து வைத்திருப்பதை விட சற்று அகலமாக வைத்து நிற்கும் போது அதிக சமநிலை ஏற்படுகின்றது. அதாவது மாணவர்களே, உங்களுக்கு இங்கு ஏபிசி என மூன்று படங்கள் காட்டப்பட்டுள்ளது. இந்த மூன்று படங்களை நீங்கள் நோக்குவோமாயின், ஏ என்ற படத்தை நாங்கள் நோக்குவோமானால் அங்கு இரண்டு பாதங்களும் ஒன்றாக சேர்த்து வைக்கப்பட்ட நிலை காணப்படுகின்றது. அவ்வாறான சந்தர்ப்பத்தை நீங்கள் அவதானிப்பீர்கள் என நினைக்கின்றேன். அடுத்தது பி என்ன எனும் படத்தை நாங்கள் நோக்குவோம் எனில், இங்கு சற்று இரு பாதங்களும் சற்று அகலமாக வைக்கப்பட்டுள்ளதை நாங்கள் நோக்குவோம். அடுத்து சி எனும் படத்தை நாங்கள் நோக்கும் போது, பி எனும் படத்தை விட சி எனும் படத்தில் இரண்டு பாதங்களும் சற்று அகலமாக வைக்கப்பட்டிருப்பவுடன் கைகளும் தாங்கு தளத்துடன் தொடர்புபட்ட நிலையில் காணப்படுகின்றது. ஆகவே இந்த மூன்று படத்தின் தாங்கு பரப்பளவை, தாங்கு பரப்பளவை நாங்கள் நோக்குவோமெனில், இங்கு வந்து ஏ பி சி ஆகிய இந்த மூன்று படங்களிலும் பார்த்தீர்களானால் முறிகோட்டினால் உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. படம் சீனுடைய தாங்கு பரப்பு வந்து இங்கு அதிகமாக காணப்படுகின்றது. எனவே இவ்வாறு படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு பாதங்களை வைத்து மூன்று வீரர்கள் காணப்படுவர்களாயின், இவற்றில் ஒருவர் பின்னாலிருந்து இம்மூன்று வீரர்களையும் தள்ளும்போது இம்மூன்று வீரர்களில் சமநிலை அதிகமாக காணப்படுவர் சி ஆகும். ஏனெனில் அவரின் தாங்கு பாதத்தின் பரப்பளவு, அதாவது தாங்கு பாதங்கள் அகலமாயிருத்தல் அல்லது தாங்கும் பரப்பளவு வந்து அகலமாயிருப்பதனால் அவரின் சமநிலை சிறப்பாக பேணப்படுகின்றது. மாணவர்களே, நாங்கள் சமநிலை தாங்கும் பாதம் அகலமாயிருத்தலை விளையாட்டுச் செயற்பாடுகளின் மூலம் நோக்குவோமாயின், உதாரணம் பழுதூக்கும் விளையாட்டு வீரர் ஒருவரும் வலை பந்தாட்ட வீராங்கனை ஒருவரும் மற்றும் குறுந்தூரத்துக்கான புறப்பாட்டில் நிற்கும் வீரர் தமது பாதங்களை அகலமாக வைத்திருத்தல் காரணமாக உடற்சமநிலையை சிறப்பாக பேணலாம். அதாவது உங்களுக்கு மூன்று படங்கள் இதில் காட்டப்பட்டுள்ளது. முதலாவது படம் பழுதூக்கும் வீரர், இரண்டாவது படம் வலைப்பந்தாட்ட வீராங்கனை ஒருவர் அட்டாக் பொசிஷனில், அதாவது தாக்குதல் பொசிஷனில் காணப்படுகின்றார். அடுத்தது குறுந்தூர புறப்பாட்டில் நிற்கும் வீரர் ஒரு ஆண்ட படமும் இங்கு காட்டப்பட்டுள்ளது. இந்த மூன்று படங்களை நாம் பார்த்தோமானால் இந்த மூன்று படங்களுக்கும் தாங்கு பரப்புக்கிடையில் சிவப்பு நிறத்தால் உங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. ஆகவே இந்த தாங்கு பரப்புகள் இந்த மூன்று வீரர்களுக்கும் அதிகமாக காணப்படுவதனால் அங்கு வந்து சிறப்பான சமநிலை பேணப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் உடல் அவயவங்கள் எதிர் திசைகளில் செயற்படுதல், அதாவது உடலின் ஒரு பகுதி புவியீர்ப்பு மையத்திலிருந்து விலகி செல்லும் போது சமநிலை இழக்கப்படுகின்றது. ஏற்கனவே நாங்கள் இதை பற்றி குறிப்பிட்டிருந்தோம். ஒரு மனிதன் புவியீர்ப்பு மையத்திலிருந்து விலகி செல்லும் போது அங்கு வந்து சமநிலை இழக்கப்படுகின்றது. இவ்வாறான சமநிலை இழக்கப்படும் சந்தர்ப்பத்தில் உடலில் இன்னொரு பகுதி அத்திசைக்கு
எதிர் திசையில் செல்லுமாயின் உடற்சமநிலை பேணப்படும். ஒரு புயிர்ப்பு உடல் வந்து ஒரு புயிர்ப்பு மையத்திலேருந்து விலகி செல்லேக்கு அங்கே சமநிலை இழக்கிற சந்தர்ப்பம் அதிகமாக காணப்படும். ஆனால் நாங்கள் இயங்கும் அந்த திசைக்கு எதிர் திசையில் இன்னொரு விசையொன்று செல்றதா இருந்தால் அங்கு வந்து உடற்சமநிலை பேணப்படும். அதாவது உங்களுக்கு தெரியும், இரு கைகளையும் நாங்கள் நீட்டிக்கொண்டு நடப்பதென்பது எங்களுக்கு முடியாத காரியம். ஆனால் நடக்கும் போது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இரண்டு கைகளும் இடது கால் ஒரு திசையிலும் வலது கால் ஒரு திசையிலும் செல்லுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் வந்து எங்களுக்கு சமநிலை வந்து அதிகமாக காணப்படுகின்றது. எனவே மாணவர்களே, உடல் அவயவங்கள் எதிர் திசையில் செயற்படுறதால நாங்கள் கூடுதலான சமநிலையை பெறக்கூடியதாக இருக்கும். கூடுதலான இவ்வாறான உதாரணத்தை நாங்கள் நோக்கும்போது, இதில் உங்களுக்கு ஒரு நடக்கும் ஒருவரின் அனிமேஷன் காட்சி இங்கு காட்டப்பட்டுள்ளது. இந்த நடக்கும் வீர ஒரு மனிதனின் அவயவங்களை நீங்கள் நோக்கும்போது பார்த்தீர்களானால் இங்கு வலது கையும் வலது காலும் ஒரு திசையிலும் இடது கால் இன்னும் எதிரெதிர் திசைகளில் செயற்படுறதால கைகளும் கால்களும் எதிரெதிர் திசையில் செயற்படுறதால இங்கு நடக்கும் வீரரின் சமநிலை பேணப்படுகின்றது. இவை தவிர நாங்கள் இவ்வாறான சந்தர்ப்பத்தை இன்னொரு விளையாட்டில் நாங்கள் நோக்கலாம். அதாவது அஞ்சல் கோல் பரிமாற்றம். அஞ்சலோட்டத்தில் கோலை கொடுக்கும் பெறும்போது இவ்வாறான உடல் அவயவங்கள் எதிரெதிர் திசையில் செயற்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில், அதாவது ஒரே திசையில் உடல் அவயவங்கள் செயற்படும் போது நாங்கள் விபத்துக்களை எதிர்நோக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இங்கு காணப்படுகின்றது. எனவே எமது உடலின் அவயவங்களை நாம் எதிரெதிர் திசையில் பிரயோகிப்பதனால் அங்கு வந்து சமநிலை அதிகமாக காணப்படுகின்றது. அடுத்ததாக வெளியே இருந்து வரும் விசையை நோக்கி உடலை வளைப்பதன் மூலம் அங்கு சமநிலையை நாங்கள் பேணலாம். அதாவது வெளியிலிருந்து எதிராக வரும் விசையொன்று தன்னிடம் வரும்போது தனது உடலை அந்த திசைக்கு வளைப்பதன் மூலம் அதிக சமநிலையை பேண முடியும். இச்சந்தர்ப்பத்தில் புவியீர்ப்பு மையம் உடம்பின் பின்பக்கமாக செல்வதனால் இவரது சமநிலை இழக்கப்படும். அதாவது மாணவர்களே, வெளியில் இருந்து, அதாவது உங்களுக்கு முன்னோக்கி உங்களை நோக்கி ஒரு பொருளொன்று வரும்போது அந்த பொருளின் திசைக்கு நீங்கள் உங்களது உடலை வளைக்கணும். வளைத்து அப்பொருளை நாங்கள் பிடிப்போமானால் அங்கு சமநிலை சிறப்பாக பேணப்படும். ஆனால் அந்த பொருள் வந்து விரைவாக நோக்கி வரும்போது நாங்கள் பின்பக்கமாக உடலை முன்னோக்கி வளைக்காமல் எதிர் திசையில் பின்னோக்கி வளைத்தோமானால் எங்களுக்கு அங்கு சமநிலை இழக்கப்படும். அதாவது நீங்கள் இவ்வாறான சந்தர்ப்பத்தை வலை பந்தாட்ட விளையாட்டில் நீங்கள் கூடுதலாக கண்டிருப்பீர்கள். அதாவது உதாரணம், உங்களை நோக்கி பந்து ஒன்று வருகின்றது. அந்த பந்தினை நாங்கள் எமது உடலை வளைத்து முன்பக்கம் பிடிப்பதனால் அங்கு வந்து எங்களோட சமநிலையை நாங்கள் பேணிக்கொள்ளலாம். அல்லது நாங்கள் பின்பக்கம் இப்படி பிடித்தோமானால் எமது உடலின் சமநிலை வந்து அங்கு இழக்கப்பட்டு விபத்துக்கள் ஏற்படுவதை காணலாம். அல்லது பந்து வந்து எங்களோட கைக்கு தங்காமல் செல்லலாம். அந்த வகையில் உங்களுக்கு இதில் ஒரு வலைப்பந்தாட்ட விளையாட்டில் தூரத்தில் இருந்து வரும் பந்தினை
வீராங்கனை ஒருவர் பிடிக்கிற காட்சிங்க அனிமேஷன் காட்சிங்க பாருங்க, அவர் பிடிக்கும் போது உடல் வந்து வளைந்து முன்னுக்கு வைத்து தன் உடலுக்கு முன்னுக்கு வைத்தே பந்தை பிடிப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். ஆகவே இங்கே அம்மாக்கு அம்மை நோக்கி வரும் பொருளின் திசையிலே நாங்கள் உடலை வளைக்கிறதால இங்கே வந்து எங்களுக்கு சமநிலை பேணப்படுகின்றது. எனவே நாங்கள் இவ்வளவு நேரம் எமது கொன்னிலையில் எவ்வாறு சமநிலையை பேணுவோம் என்று சொல்லி அஞ்சு காரணிகளை நாங்கள் பார்த்தோம். அதாவது அந்த அஞ்சு காரணிகளை நாங்கள் மீண்டும் கூறினால், முதலாவது தாங்கும் பாதத்திற்கு நேர் மேலாக புவியீர்ப்பு மையம் அமைதல், ரெண்டாவது புவியீர்ப்பு மையம் கீழ் மட்டத்தில் இருத்தல், மூன்றாவது தாங்கும் பாதங்கள் அகலமாயிருத்தல், நாலாவது உடல் அவயவங்கள் எதிர் திசைகளில் செயற்படுதல், ஐந்தாவது வெளியே இருந்து வரும் விசையை நோக்கி உடலை வளைத்தல். ஆகவே இந்த ஐந்து காரணிகளை பற்றி நாங்கள் நோக்கியிருந்தோம். அடுத்ததாக உயிரியல் பொறிமுறைக்கேற்ப சரியான கொன்னிலையை பேணுதல். அதாவது நாங்கள் ஏற்கனவே கொன்னிலை என்றால் என்ன, அந்த கொன்னிலையின் வகைகள் பற்றி நாங்கள் சற்று முன் பார்த்தோம். அந்த வகையில் கொன்னிலையை பேணும்போது சில செயற்பாடுகளில், அதாவது நிற்றல், அமர்தல், படுத்தல் போன்ற சில செயற்பாடுகளில் நாங்கள் எவ்வாறு உயிரியல் பொறிமுறைக்கு ஏற்ப கொன்னிலையை பேணுவோம் என்பதனை சற்று நோக்குவோம். அந்த வகையில் முதலாவதாக நிற்றலின் போது பின்பற்றப்பட வேண்டிய சரியான கொன்னிலை. ஒன்று, உடலை நேராக பேணி நிற்றல். ரெண்டாவது, இரு கைகளையும் உடம்பின் இரு பக்கங்களையும் வைத்து கொள்ளல். மூன்றாவது, உடலின் நிறை இரு பாதங்களுக்கும் செல்லும் வகையில் பாதங்களை தோளின் அகலத்திற்கு வைத்து கொள்ளல். அடுத்ததாக நாங்கள் நிற்றல் கொன்னிலையில் ஏதாவதொரு வேலையில் ஈடுபடும் போது, ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடும் போது எமது உடல் எவ்வாறு காணப்பட வேண்டும் என நோக்குவோம். அதாவது நாங்கள் நின்று கொண்டு பெரும்பாலும் வேலை செய்வது கூடுதலாக சமையல் அறையில் ஆகும். சமையல் அறையிலோ அல்லது வேறு ஏதாவது வேலை பார்க்கும் சந்தர்ப்பத்தில், நின்று வேலை பார்க்கும் சந்தர்ப்பத்தில் எமது உடல் எவ்வாறு காணப்பட வேண்டும் என நோக்குவோம் எனில், முதலாவது உடலை நேராக வைத்து நிற்றல். எப்பவும் எமது முள்ளந்தண்டை நாங்கள் என்ன செய்யணும், எச்சேற்பாடு செய்தாலும் நேராக பேண வேண்டும். ரெண்டாவது, உடலின் நிறை இரு பாதங்களுக்கு செல்லும் வகையில் பாதங்களை தோள்களின் அகலத்துக்கு வைத்திருத்தல். எமது உடலின் நிறை ரெண்டு பாதங்கள்லையும் தாங்கப்பட்டிருக்கக்கூடியதாக காணப்படணும். அதனால் எமது தோள்களின் அகலத்துக்கு நாங்கள் பாதங்களை வைத்திருந்தோமானால் அங்கு சமநிலை பேணப்படுவதுடன் எமது உடலின் நிறை இரு பாதங்களுக்கும் சமனாக காணப்படும். மூன்றாவது, வேலை செய்யும் தளத்தின் உயரத்தை முழங்கை மட்டத்தில் வைத்து கொள்ளல். நாங்கள் நின்று கொண்டு வேலை செய்வோமானால் அந்த நாங்கள் எந்த தளத்தில் வைத்து வேலை செய்ய போகிறோமோ அந்த தளம் வந்து முழங்கை மட்டத்தில் காணப்பட வேண்டும். உதாரணமாக நாங்கள் சமையலறையில் மேசை ஒன்றில் வைத்து மரக்கறிகளை கட் பண்ணும் போது உயரத்தில் வைத்து கட் பண்ணுவதை விட அல்லது கீழ் வைத்து கட் பண்ணுவோமானால் எமது உடலின் கொன்னிலையில் மாற்றம் வரும். அந்த வகையில் நாங்கள் அப்படி செய்யாது எமது முழங்கை மட்டத்திற்கு எமது உயரம் காணப்படுமாயிருந்தால்
அந்த இடத்தில் வைத்து அந்த தளத்தில் வைத்து நாங்கள் வேலை செய்வது மிகவும் இலகுவாகவும் இருக்கும். அதே நேரம் எமது சக்தி பிரயோகிக்கப்படும் சக்தியின் அளவும் எங்களுக்கு குறைவாக காணப்படும். அடுத்ததாக நாங்கள் நிற்றலை பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் அமர்தல், சரியான அமர்தலின் போது கவனிக்க வேண்டியவையை பற்றி நோக்குவோம். முதலாவது, முதுகு பகுதியை நேராக வைத்திருத்தல். இரண்டாவது, இடுப்பு, முழங்கால்கள், மணிக்கட்டு என்பன 90 பாகை மடிந்திருத்தல். மூன்றாவது, பாதங்கள் முழுமையாக நிலத்தை தொட்டவாறு இருத்தல். உங்களுக்கு இதில் ஒரு அமர்ந்திருக்கும் ஒருவரின் படம் காட்டப்பட்டுள்ளது. இது வந்து ஒரு சரியான அமர்தலின் கொண்டிலையை குறிக்கின்றது. அந்த வகையில் பார்த்தீர்களானால் இங்கு முதுகு பகுதி நேராக காணப்படுகின்றது. அதே மாதிரி இடுப்பு பகுதி, முழங்கால், மணிக்கட்டு என்பன 90 பாகை மடிந்திருக்கின்றது. மூன்றாவதாக நாங்கள் பார்த்தோமானால் பாதங்கள் முழுமையாக நிலத்தை தொட்டவாறு காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். ஆகவே இவ்வாறு அமர்தல் சந்தர்ப்பம் எமது அன்றாட செயற்பாடுகளில், பல்வேறு செயற்பாடுகளில் நாங்கள் அமர்ந்து வேலை செய்யும் சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. அந்த வகையில் முதலாவதை நாங்கள் நோக்குவோம். மேசையில் அமர்ந்து வேலை செய்யும் போது எமது கொன்னிலை எவ்வாறு காணப்பட வேண்டும், அதாவது எமது உடலின் நிலை, உடல் சரியான உடலின் சரியான தோற்றம் எவ்வாறு காணப்பட வேண்டும் என நாங்கள் நோக்குவோமாயின், முதலாவதாக முதுகை நேராக வைத்து கொள்ள வேண்டும், அதாவது எமது முள்ளந்தண்டை எப்பவும் நேராக பேணுதல் அவசியம் ஆகும். ரெண்டாவது, பாதம் நிலத்தை தொடுதல் வேண்டும். பாதம் நிலத்தில் முற்றாக தொடர்பு உள்ளதாக காணப்பட வேண்டும். மூன்றாவதாக, இடுப்பு மற்றும் முழங்கால் 90 பாகை மடிந்திருத்தல் வேண்டும். நாலாவதாக, நீண்ட நேரம் அமர்ந்திருப்பதன் மூலம் முதுகு அனாவசிய பாதிப்புக்கு உள்ளாகலாம். எனவே நாங்கள் நீண்ட நேரம் அமர்ந்து இருப்பதை தவிர்த்து இடையிடையே நாங்கள் எழும்புவது நமக்கு அவசியமாகும். ஆகவே மேசையில் வேலை செய்யும்போது எவ்வாறு இருத்தல் என்பதை நாங்கள் நோக்கினோம். அடுத்ததாக மாணவர்களே, வாகனம் ஒன்றை செலுத்தும் போது எமது உடலின் கொன்னிலே நாங்கள் நோக்குவோம் எனில், முதலாவது, சாரதியின் இருக்கையில் இலகுவாக அமர்தல் வேண்டும். இரண்டாவது, கை முழங்கையால் சிறிது மடிந்திருத்தல் வேண்டும். முதுகு நேராக முழுமையாக ஆசனத்துடன் இணைந்திருக்க வேண்டும். நாலாவது, தடுப்பு போடுவதற்கு அழுத்தியே அழுத்த கால்களை இலகுவாக நீட்டக்கூடியதாக இருத்தல் வேண்டும். இது இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு உங்கள் டிரைவிங் செய்யும் போது உங்களோட உடல்நிலையை நீங்கள் பேணுவீர்களானால் உங்கள் உபாதைகளிலிருந்து நீங்கள் தவித்து கொள்ளலாம். ஆகவே அடுத்ததாக வாகனம் ஒன்றை செலுத்தேக்க நாங்கள் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்பதை நோக்கினோம். அடுத்ததாக நாங்கள் ஒரு கணனியுடன் வேலை செய்யும் போது எவ்வாறு அமர்ந்திருப்பது என்பதை பார்ப்போம். இது உங்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்று மாணவர்கள், ஏன்றால் தற்போது நீங்கள் கணனியுடன் தொடர்பில் இருப்பது அதிகமாகும். ஆகவே இவ்வாறானதை நீங்கள் மிகவும் அவதானமாக நோக்குதல் வேண்டும். அந்த வகையில் கணனியுடன் வேலை செய்யும் போது சாதாரண உயரத்தை விட சுமார் 1 அங்குலம் அளவு உயரமான ஆசனத்தை பாவிக்கவும். நாங்கள் வழமையாக பாவிப்பதை விட சற்று உயரமான ஆசனத்தை நாங்கள் பாவிக்க வேண்டும். முதுகினை நேராக வைத்து கொள்ள வேண்டும். தலைக்கு முன்பக்கமாக அல்லது பின்பக்கமாக தேவைக்கு அதிகமாக பாரம் கொடுக்க வேண்டாம். அடுத்த நாலாவது, பாதங்கள் முழுமையாக நிலத்தை தொடும் விதத்தில் அமர வேண்டும். அடுத்ததாக தோள்பட்டையும்
இடுப்புக்கு சமாந்திரமாக வைத்து கொள்ளல் வேண்டும். தோள்பட்டையை நாங்கள் இடுப்புக்கு சமாந்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அரை மணித்தியாலத்திற்கு ஒரு முறை கொன்னிலையை மாற்றல் வேண்டும். அடுத்ததாக இரு கைகளை நீட்டி இலகுவாக வைத்திருத்தல் சிறந்தது. ஆகவே நாங்கள் கணனியில் வேலை செய்யும் போது எமது உடல் எவ்வாறான கொன்னிலை காட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் இதில் பார்த்தோம். கட்டாயம் நாங்கள் தொடர்ந்து கணனியுடன் வேலை செய்யும் போது எமக்கு அதில் அரை மணித்தியாலத்துக்கு ஒரு முறை நாங்கள் எமது கொன்னிலையை மாற்றக்கூடியவாறு எழும்பி வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம், அல்லது சற்று எழும்பி நாங்கள் எமது கண்ணையும் உடலைக்கும் ஒரு சிறிது ஓய்வு கொடுத்தது பின் தொடர்ந்து வேலை செய்வோமானால் எமது உடல் உபாதைகளை நாங்கள் தவித்து கொள்ளக்கூடியதாக காணப்படும். அடுத்ததாக நாங்கள் படுத்தல் கொன்னிலையை பார்க்கும்போது, ஒன்று படுத்தல் கொன்னிலை மூன்று வகைப்படும். ஒன்று மல்லாந்து படுத்தல், ரெண்டாவது இடது வலது பக்கம் சாய்வாக படுத்தல், அடுத்தது குப்புறப்படுத்தல். இந்த மூன்று சந்தர்ப்பங்களிலும் இதன் போது புயிர்ப்பு மையம் உடலுக்கு பக்கத்தில் அமையும். இதனால் உடலின் சமநிலைத்தன்மை அதிகரிக்கும். அதாவது நாங்கள் படுக்கும்போது எப்போவும் எமது உடல் சமச்சீரான தன்மை காணப்பட வேண்டும். அவ்வாறு சமச்சீரான தன்மை காணப்படுமாயின் அங்கு புவியீர்ப்பு மையம் வந்து உடலுக்கு பக்கத்தில் காணப்படும். ஆகையாலே இந்த சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு சமநிலைத்தன்மை அதிகரிப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து நாம் படுக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள். முதலாவதாக சுவாச பாதையில் இடையூறு ஏற்படாதவாறு படுத்தல் அவசியமாகும். குருதிச்சுற்றோட்டத்திற்கும் ஏனைய உடல் அகச்சேற்பாடுகளுக்கும் பாதிப்பு ஏற்படாதவாறு படுத்தல் வேண்டும். உடல் உறுப்புகள் பாதிக்காதவாறு படுத்தல் வேண்டும். அதாவது உடல் உறுப்புகள் எவ்வித நோக்களும் ஏற்படாதவாறு படுத்தல் வேண்டும். எனவே நாங்கள் படுக்கும்போது, அடுத்ததாக கடினமற்ற முள்ளந்தண்டென்புக்கு பாதிப்பு ஏற்படாத இடத்தில் படுத்தல். எமது முள்ளந்தண்டு வந்து மிகவும் ஒரு மென்மையான ஒரு உறுப்பு, அதுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நாங்கள் படுத்தல் வேண்டும். அடுத்தது எப்பொழுதும் முள்ளந்தண்டென்பு பகுதியில் வளைவு ஏற்படாதவாறும் தசைக்கு பாதிப்பு ஏற்படாதவாறும் படுத்தல். இவ்வாறாக நாங்கள் ஐந்து காரணிகளை பற்றி நோக்கினோம். அதாவது நாங்கள் படுக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் ஐந்து காணப்படுகின்றன. அந்த ஐந்து காரணங்களை நாங்கள் நோக்கினோம். எனவே படுத்தலுக்குரிய சரியான படுத்தலுக்குரிய பொன்னிலையை நீங்கள் விளங்கி கொண்டிருப்பீர்கள் என நினைக்கிறேன் மாணவர்களே. எனவே நாங்கள் தற்போது கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டை முடித்து கொண்டு, அடுத்ததாக உங்களுக்கு ஒரு மதிப்பீடு, இது கொன்னிலை தொடர்பான ஒரு மதிப்பீடு இங்கு தரப்பட்டுள்ளது. இந்த மதிப்பீடானது 2020 காப்போதோ சாதாரண பரீட்சைக்கு தரப்பட்ட ஒரு வினாவாகும். அந்த வினாக்களை நாங்கள் நோக்குவோமெனில், முதலாவது இல்ல விளையாட்டு போட்டிக்காக அணிநடை பயிற்சியினை மேற்கொள்ளும் போது உங்களின் நிலையான கொன்னிலை மற்றும் அசையும் கொன்னிலைகளை உதாரணம் மூலம் குறிப்பிடுக என்றொரு வினா உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. இவற்றில் நீங்கள் மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டியது அணிநடை பயிற்சியின் போது என்ற வசனத்தை நீங்கள் மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் அணிநடை பயிற்சியின் போது தான் உங்களை கொன்னிலையை கேட்கப்பட்டிருக்குது. அந்த வகையில் நாங்கள் அதுக்குரிய விடையாக, நிலையான கொன்னிலையை நாங்கள் அணிநடையில் எப்போ பேணுவோம் என்றால், ஒன்று நிமிர்ந்து நிற்கும் சந்தர்ப்பத்தில், அடுத்தது இலகுவாக நிற்றல் சந்தர்ப்பத்தில், அடுத்தது லேசாக நிற்றல் சந்தர்ப்பத்தில். அடுத்ததாக அசையும் கொன்னிலை, அதாவது அணிநடை பயிற்சியின் போது அசையும் கொன்னிலை எந்தெந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பேணுவோமெனில், முன்னே செல்லல், ஃபார்வர்ட் மார்ச், காலங்குறித்தல், மார்க் டைம், வலம் திரும்புதல், ரைட் டேர்ன், இடம் திரும்புதல், லெஃப்ட் டேர்ன், பின் திரும்புதல், அபவுட் டேர்ன், வகுப்பு தரிசித்தல், கிளாஸ் ஹோல்,
மரியாதை செலுத்துதல் ஐ ஸ்ட்ரைட் போன்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அசையும் கொன்னிலைகளை நோக்கலாம். அடுத்தது இரண்டாவது வினாக்களுக்கு வருவோமாயும் கூடை பந்தாட்டத்தில் இலக்கம் 7 மற்றும் இலக்கம் 9 ஆகிய வீரர்கள் இருவர் பந்தினை கையில் வைத்திருக்கும் இரண்டு சந்தர்ப்பங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. இதில் இந்த படம் ஏற்கனவே நாங்கள் கற்றோம். இந்த படத்தை வைத்து கொண்டிரு கேள்விகள் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. அதில் முதலாவது கேள்வி, இவ்விருவரில் மிக கூடுதலான சமநிலையில் உள்ள வீரரது இலக்கத்தை எழுதுக. இலக்கம் 7 இலக்கம் 9 ஆகிய இரு வீரர்கள் இருக்கின்றார்கள். அதில் ஆனா கேள்வி, இவ்வீரரில் மிக கூடுதலான சமநிலையில் உள்ள வீரர் இலக்கத்தை எழுதுக. ஆவண்ணா கேள்வி, உங்களது விடைக்கான காரணங்களை தருக. எனவே நாங்கள் ஆனா கேள்விக்குரிய சரியான விடையாக இலக்கம் 7. ஏன் அதற்குரிய இலக்கம் 7 சரியான வீர விடையென நோக்குவோமாயின் ஆவண்ணாக்குரிய காரணத்தை பார்ப்போம். இலக்கம் 7 விளையாட்டு வீரனின் புவியீர்ப்பு மையமானது. இலக்கம் 9 விளையாட்டு வீரனின் புவியீர்ப்பு மையத்திலும் பார்க்க கீழாகவும் நிலமட்டத்துக்கு அண்மித்தும் உள்ளதால் 7 இலக்க வீரன் 9 இலக்க வீரனிலும் பார்க்க சமநிலை கூடுதல் ஆகும். ஆகவே இது புவியீர்ப்பு மையம் 9 இலக்க வீரனிலும் பார்க்க 7 இலக்க வீரனுக்கு கீழ் மட்டத்தில் இருக்கிறபடியா அங்கு வந்து சமநிலை அதிகமாக காணப்படும். அடுத்த காரணத்தை நாங்கள் நோக்குவோமானால் இலக்கம் 7 விளையாட்டு வீரனின் தாங்கு பாதம் அகலமானது. இலக்கம் 9 விளையாட்டு வீரனின் தாங்கு பாதத்தினை விட கூடுதல் அகலமாக வைத்திருப்பதால் இலக்கம் 7 வீரருக்கு சமநிலை அதிகம். ஆகவே இந்த படத்தை நாங்கள் நோக்குவோம் எனில் இங்கு வந்து 9 இலக்க வீரரை விட 7 இலக்க வீரரின் தாங்கு பாதம் அதிகமாக காணப்படுறதாலையும் இலக்கம் 7 வீரரின் சமநிலை வந்து இங்கு அதிகமாக காணப்படும். எனவே மாணவர்களே, நாங்கள் தற்போது மதிப்பீடு ஒன்றை மேற்கொண்டோம். அடுத்ததாக இன்றைய வகுப்புகளில் நாங்கள் கற்றவற்றை மீண்டும் ஒருக்க மீள வலியுறுத்துவோமானால் 1 கொன்னிலையை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக கொன்னிலையை பாதிக்கும் உயிரியற் பொறுமுறை காரணிகள், அந்த காரணிகள் 2 வகைப்படும். புயிர்ப்பு மையம், சமநிலை. அடுத்த கொன்னிலையின் போது சமநிலையை பேணும் காரணிகள் பற்றி நாங்கள் பார்த்தோம். அதாவது தாங்கும் பாதத்துக்கு நேர்மேலாக புயிர்ப்பு மையம் இருத்தல், புயிர்ப்பு மையம் கீழ்மட்டத்தில் இருத்தல், தாங்கும் பாதங்கள் அகலமாயிருத்தல், உடல் அவயவங்கள் எதிரெதிர் திசையில் செயற்படுதல், வெளியே இருந்து வரும் விசையை நோக்கி உடலை வளைத்தல் என ஐந்து காரணிகள் பற்றி நோக்கினோம். இறுதியாக நாங்கள் பார்த்தோம் உயிரியற் பொறிமுறைக்கேற்ப சரியான கொன்னிலையை பேணுதல். அதாவது நிற்றல், அமர்தல், படுத்தல் போன்ற 3 கொன்னிலைகளும் எமது உடல்நிலையை நாங்கள் எவ்வாறு பேணுவோம் வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் நோக்கியிருந்தோம். இன்று தரம் 10 சுகாதாரம் உடற்கல்வியின் பாடத்தில் அலகு 3 சரியான கொன்னிலைகளை பேணிக்கொள்வோம் என்ற பாடத்தினை கற்றோம். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி.